ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பிக் பாஸ் சீசன் 2 தமிழ் Day 80 எபிசோட் 81 நிகழ்ச்சியோட ஒரு பார்வை, 5/9/2015 நிகழ்ச்சியோட ஒரு பார்வை. இந்த தளம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதை அழுத்துங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங். நேற்று இன்ஸ்டா போலுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யாவை வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதிர்க்கும் பொழுது மும்தாஜ் அதை தடுத்தாங்க, அது வந்து இயல்பாக நடந்ததா இல்லை மும்தாஜ் வந்து ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டிருந்தோம். 60% வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஆமாம், மும்தாஜ் வந்து ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணுவதற்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகே, வார வாரம் வந்து நம்ம வந்து ரெண்டு வின்னருக்கு வந்து இன்ஸ்டாபல் ஆப் மூலமாக வந்து ஜெயிப்பவங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிசு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வார புதன்கிழமை வின்னர் யாருன்னா அன்பு கலை. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்தது வந்து மூர்த்தி, அக்ரம் கனி, அதுக்கப்புறம் வந்து மணிவன், இவங்களாம் அவருக்கு வந்து ஜெயிக் அவர் கூட வந்து பயங்கரமாக போராடி மயிரையில் வந்து தோல்வியை தழுவியவர்கள். ஸோ இந்த வார வின்னர் வந்து அன்பு கலை. அவருக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள பேடிஎம் வவுச்சர்ஸ் வந்து அவருக்கு விலாசத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இதுவரை இன்ஸ்டாபூல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாத டவுன்லோட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, அண்ட் இன்ஸ்டா போலில் வந்து ஒருவேளை உங்களுடைய ஃபோட்டோஸ் ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸும் போடலாம், யார் ஜெயிச்சாங்க. ரைட், நிறைய பேர் அது போடலன்றதுனால தான் நம்ம வந்து வெறும்னே க்ரீட்டிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நேற்று வந்து டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உடல்நிலையை பார்த்துக்காங்க அப்படின்னாங்க. உண்மை சொல்லணும்னா 48 hours நான் 2 hours தான் தூங்கியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை, நாளைக்கும் வேலை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து காலையில் டப்பிங்க்கு போன ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு டப்பிங் பேச அது வந்து ஃபுல்லாக இன்றைய நாளை ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள், நீங்கள் எங்களுக்காக பண்ணுறீங்க, எங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் நேற்று ரொம்ப டென்ஷனாக தான் வந்து நம்மளுக்கே இந்த டென்ஷன் தான் பார்க்குறவங்க எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் டென்ஷனாக தான் இருந்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னேன் நான். ஏன்னா பிகாஸ் நாங்களும் டென்ஷனாக தான் இருந்தோம், ஏன்னா சென்ட்ரு வந்தது புரிஞ்சிக்காமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. பட் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி கேம்ன்ற லெவலுக்கு வந்துருங்க, கேம் மோடுக்கு வந்துருங்க, கேம் மோடுக்கு வந்துருங்கன்னா கூட சில நேரத்தில் நம்மளை எல்லை மீறி போயிடும். நம்ம அது மாதிரி நேற்று ஆரம்பம் அதுக்கே வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிரியா பாலகுமார், ஏன்னா நான் கமெண்ட்ஸ் என்னால் படிக்க முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து பிரியா பாலகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிருந்தாங்க, ஓ ஜாக்கி நீங்களே வந்து டிப்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அண்ட் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா எங்களை யார் காம் பண்ணுவாங்க. டு டெல் யூ த ட்ரூத், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் டு கெட் ஆங்கிரி அண்ட் அப்செட் வாட்சிங் பிபி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஸ்டார்டட் டு லிசன் டு யுவர் ரிவ்யூஸ் ஐ ரியலைஸ் தட் இட் இஸ் அ கேம் ஷோ அண்ட் வி வில் நோ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ can understand the emotions of you both, so please be cool abdin potrunga. As you mentioned, we have come across so many people like Sendrayan and Aishwarya. Sendrayan maadhiri Aishwarya maadhiri nariya pera nam life la meet pannirundirpom. Aishwarya maadhiri andu pengal vandu use pannite andu velaiye mattum namakitta nu vaangittum poirundirukanga. Sendrayan maadhiri irukravanga nam evlo sonnalum advice pannalum adu vandu kekama nammala nambama avangalukku poi nambi avangalukku vandu vela senji kuduthirtha irupanga. But nam neenga eppovum solra maadhiri இது வந்து ஒரு கேம் ஷோ, இதிலிருந்து நம்ம வந்து வெறுமனே பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்வோம், பீப்புளை மட்டும் உணர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆஸ் ஆல்வேஸ் ஃபென்டாஸ்டிக் ரிவ்யூ பை யூ போத் போத் சோவரையும் சேர்த்துருந்தாங்க. கீப் கோயிங் வித் யுவர் குட் ஒர்க், டேக் கேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச் பிரியா பாலகுமார். அதே மாதிரி நிறைய பேர் கீதா அவங்களும் வந்து யூஎஸ்லேருந்து உடம்பு பார்த்துக்காங்க ஜாக்கி அப்படின்ட்டு. அந்த வார்த்தைங்கள்லாம் வந்து என்னென்னா சும்மா போகிற போக்கில் யாரும் சொல்ல முடியாது, ஒருத்தவங்க உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கும்பொழுது தான் வந்து அவங்களால அந்த வார்த்தைகள் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட், ஸோ ராஜி அவங்களும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து ஃபீமேல் வெர்ஷன், நம்ம மேல் வெர்ஷன் பாதிக்கப்பட சொன்னால் அவங்க ஃபீமேல் வெர்ஷன் வந்து எப்படி ஒரு மேலால் பாதிக்கப்படுது, நம்மளுக்கு வந்து பாலினத்தில் ஆண்ன பெண்ணு யார் பாதித்தாலும் பாதிப்பு தான். ஸோ அந்த ஃபீமேல் வெர்ஷன் கதை ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க, அது மிகுந்த மனதை வலிச்சுது அந்த கதை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது வந்து கொஞ்சம் ரிலேட்டடான விஷயமாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயமும் கூட. ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் என்னென்னா அந்த விட்டு கொடுக்குற டாஸ்க்கு தான் அது. அதில் வந்து பயங்கரமாக இன்றைக்கி வந்து கேம் அதிகமாக போயிட்டு இருந்தது. ஆனால் என்னென்னா மும்தாஜுக்கு வந்து நேற்று வந்து அவங்க வந்து அசமடக்குனாங்க, அவங்களுடைய சைடில் வந்து பிரிகிறாங்க. அதாவது என்ன தான் அவங்க வந்து மிங்கிலானாலும் அந்த ரெண்டு பசங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எப்படி நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் அது தவறு தான். அதேமாதிரி முன்னாடி ஜனனி வந்து கொஞ்சம் கண்ணு நல்லா இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஃபண்ணுக்காக பேசணும், ஜனனி சொன்னால் எதை வந்தாலும் நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜனனியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வந்து குறை சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஜனனி தான் சொல்லியிருப்போம்.
ஏன் அப்படின்னாக்க, இப்போ மகத் வந்து போனப்ப வந்து ஜாக்கி வந்து குறிப்பிட்டு சொன்னதே என்னன்னா, ஒரு தோழி அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருக்கணும், அந்த வந்து இயல்பு நிலையே இல்லாமல் இருந்திருந்தாங்க ஜனனி, அது வந்து அவங்க அப்படி பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படிங்கிறத வந்து ஜாக்கி தான் சொல்லியிருந்தாங்க. அட் சேம் டைம் ஜனனி வந்து பக்கோடா மாதிரி அவங்க விஷயத்தில் அவங்க வந்து அப்படியே இருந்துக்கிறாங்க, வெளிப்படுத்தணும் கருத்துக்களை அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணணும், ஓப்பனாக எக்க தோணுதோ அங்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இது இதுக்கான தன்னிலை விளக்க மாதிரி ஒரு ஒருத்தரையும் கொடுக்க முடியல. நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஸோ அவங்களுக்காகவும் இதை சொல்கிறோம். வி ஆல்வேஸ் டூ அஸ் வி சி பிக் பாஸ், நீங்கள் எப்படி பிக் பாஸை பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணணும் உங்கள் மனசில் ஒரு கருத்துக்கள் இருக்கும் அந்த மாதிரி நாங்களும் பார்க்குறோம். பட் எங்களுக்கு யாருமே ப்ரிஃபரன்ஸ்னு கிடையாது, வி ஜஸ்ட் டாக் வாட் வி ஃபீல். இப்போ என்னென்னா, அந்த வீட்டில் புறம் பேசாதவங்களே யாருமே கிடையாது, எல்லாருமே புறம் பேசினவங்க தான், எல்லாருமே பொய் சொன்னவங்க தான், எல்லாருமே வந்து தன் உயிரை காப்பாற்றினா யாரோ பலி கொடுப்பாங்க. இதில் யார் வந்து குறைஞ்ச கிரைம் ரேட் இருக்கோ அவங்கள நம்ம ஆதரிக்கிறோம், அதான் உண்மை. இப்போ நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க இவங்க சொன்னால் அவங்க யோகியன்னு அப்படி கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே வந்து யார் வந்து குறைவான குற்றங்களோட குற்ற பின்னணியோடு இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரும் வந்து அக்மார் யோகியம் கிடையவே கிடையாது, அப்படி சொன்னான்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு இந்த பெருசாக ஒன்றும் இல்லை, டாஸ்க்கு வீட்டை பொறுத்தவரையிலையும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. யாஷிகாவுக்கு வந்து ஜனனி வந்து புருவத்தில் இருந்தாங்க யார், அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமிக்காக ரித்விகா வந்து டேட்டு பர்மனன்ட் டேட்டு போட்டுக்கிட்டாங்க. மும்தாஜிக்காக விஜயலட்சுமி வந்து சாணியில் இறங்கினாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த மாதிரியாக அப்புறம் அவர் மொட்டை போட்டுக்கிட்டார். இன்றைக்கி பாலாஜி வந்து மொட்டை போட்டுக்கிட்டார், ஜனனிக்காக மொட்டை போட்டுக்கிட்டாரு, சென்ட்ராயன் வந்து கலர் பண்ணிக்கிட்டாரு, ஐஸ்வர்யா வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது. பட் இதுக்கு நடுவில் இருக்கிற உட்கட்சி பூசல் தான் இன்றைக்கி வந்து அதை வந்து பேசலான் இருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் பேசிக்கலான் இருக்கேன். என்ன உட்கட்சி பூசல் அப்படின்னா, வழக்க மாதிரி வந்து யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னென்னா, இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய சொல்லுது, மும்தாஜிட்டே சொல்லுது, இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிச்சுன்னா எனக்கு தான் கெட்ட பேர் வருது, அவன் புரிஞ்சிக்கவே மாட்டா, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கனா ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பேசும்பொழுதும் வந்து நான் நீ எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து அந்த யாஷிகா மேலே ஒரு குற்றச்சாட்டம் பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அப்படி சொல்லலை, ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து மும்தாஜிக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும், அது உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டம் முன் வச்சது இன்றைக்கி வந்து ஒரு பிரதான ஒரு விஷயமாக இருந்தது. விஜயலட்சுமி வந்து டாஸ்க்குக்கு வந்து கரெக்டாக வந்து ரித்விகா வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, செய்யுங்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து மும்தாஜ் வந்து குட்டை குழப்புற மாதிரி வந்து வழியெல்லாம் பொறுத்துக்காத நீ வரந்தான் வந்துடு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொன்னப்போ இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் வந்த சண்டை வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நீங்கள் எப்படி இதை கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது மும்தாஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நான் கேட்பேன், எனக்கு ஐ ஹாவ் ஆல் தி ரைட்ஸ்னு அவங்க சொன்னாங்க. இதே கேள்வி தான் நேற்று கேட்டாங்க, நேற்று வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா, சென்ட்ராயனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்காக பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க அதை சொல்லலன்னு கேட்கும்பொழுது அதுக்கு வந்து அவங்க வந்து இதை வந்து நீங்க கேட்க கூடாது. அப்ப ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனை வந்து உருவாச்சு, நீ கேட்கக்கூடாது நாங்கள் கேட்கக்கூடாதுன்னா நான் கேட்பேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே உருவாச்சு. அது என்னென்னா, ஒரு பேசிக்காக வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா, மும்தாஜை பொறுத்தவரையும் எல்லா விஷயத்துலையும் தான் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த விஷயத்தையோ சண்டையோ சமாதானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்கு நிறைய உண்டு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடும் பொழுது என்னென்னா, ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் ஒரு சார்பாக நீங்கள் இருக்கும்பொழுது பேசும்பொழுது அது வந்து நிறைய எதிரிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்கும், அதுதான் உண்மை. இதில் அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக்கி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் மும்தாஜ் வந்து ரித்விகா கிட்ட போய் பேசினாங்க, அதே சமயத்தில் அவங்க இந்த சிவன் வந்து கண் மாதிரி, உனக்கு சிவனுடைய மூன்றாவது கண் மாதிரி உனக்கு இன்னொரு ஒரு கண் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் பண்ணாங்க. பட் அவுட் சைடு நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமை பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு கேம் ஷோவை பார்க்கும்பொழுது என்ன தோணுன்னா, அங்கே என்ன காட்டுறாங்களோ அதை நாம் பிரதிபலிக்கிறோம். அப்போ என்ன அப்படி தோணுச்சு அப்படின்னாக்க, மும்தாஜ் வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது ரித்விகாவையோ இல்லை அவங்க பேர் என்ன சொல்கிறது ஜனனியையோ ஏன் பண்ணிக்கிற, ஏன் நீ இதை பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு மட்டும் கோவம் வராது, நமக்கே என்ன தோணும் அப்படின்னாக்க, அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஒருத்தருங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி நீ செஞ்சாதான் நீ போக முடியும். அப்போ கன்வின்ஸ் பண்ணணும், ஏன்னா நீ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எந்த யார் கூட வந்து பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களோ ஜனனி அம்மா, கடைசியில் வந்து அந்த அவருக்கு கால்கிட்டே போய் உட்காந்துச்சு இந்த பொண்ணு, எனக்கு தயவுசெய்து வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அடுத்த நிகழ்வுக்கு போகும். அவர் சொன்னார், ஏமா கீழே உட்காடுறாரு, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருக்காக அந்த பொண்ணுக்காக ஒரு மொட்டை அடிச்சிக்கிறார், போஷிகாக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மொட்டை அடிச்சிக்கிறார். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, மற்ற இங்கேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் அப்படி தெரியும், ரொம்ப கருணையினுடைய வடிவாக இவங்க போய் கேட்குறாங்க, நல்லது தான் நினைக்கிறாங்கன்ற மாதிரி தெரியும். ஆனால் டாஸ்க்கை பொறுத்தவரை என்னன்னா, அவங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணால் தான் அவங்க அங்கே இருக்க வைக்கவே முடியும். ஸோ மற்ற நேரங்களில் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, சென்ட்ராயனுக்கு அந்த கலர் போட்டது,
பாலாஜிக்கு வந்து மொட்டை அடிச்சு விட்டது. இதெல்லாம் வந்து நிஜமாலுமே அவங்களுக்கு வந்து இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக அவங்களுடைய எல்லா பாசங்களையும் நம்ம வந்து குற்றம் சொல்ல குறை சொல்ல, பட் ஒரு டாஸ்கை கன்வின்ஸ் பண்ணி நடத்தும் பொழுது அதை நீங்கள் வந்து தட்டி பறிக்கும் பொழுதோ இல்லை வந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்ற போர்வையிலோ இல்லை நீங்கள் அதில் ஏன் செய்கிறீங்கன்ற கேள்வி வரும்பொழுது இயல்பாக அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கூட அவங்க முரண்படுறாங்க. ஸோ அந்த முரண்பாடு தான் வந்து பிரச்சனையாக மாறுது. அதுதான் வந்து விஜயலட்சுமிக்கும் மும்தாஜிக்குமான பிரச்சனையாகவே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி விஜயலட்சுமி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து அந்த சென்ட்ராயன் டாஸ்கில் வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம்னா நான் கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இதே விஷயத்தை வந்து விஜயலட்சுமி கிட்ட வந்து நீங்கள் எப்படி இதை கேட்கலான்றப்ப எனக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் இருக்குன்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய தாற்பயத்தை வந்து பேசிக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார மும்தாஜுடைய பெயர்கள் எல்லா இடங்கள்லையும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலில் போகிற ஸ்டேஜில் மும்தாஜுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, பட் மும்தாஜ் சப்போர்ட்டும் பண்ணாமல் யாரையுமே சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இவங்கயே வந்து எல்லாருக்கிட்டையும் போய் போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜுடைய பெயர் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து இந்த விஷயத்தை மிக அழகாகவே அணுகிறாங்க. அவங்க வந்து எப்படி பேசுறா எப்படி வந்து வெளியில போகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும், பட் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது அவங்களுடைய பாசம் எல்லாமே போலி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து வைக்கிறாங்க. பொதுவான குற்றச்சாட்டு அதில் நம்மளுக்கு உடன்பாடே கிடையாது. அவங்களுடைய எல்லா பாசங்களும் போலித்தனம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாமல் அவங்க இல்லவே இல்லை. அவங்க அதையும் யூஸ் பண்ணுறாங்க. எது எதெல்லாம் சில விஷயங்கள் செஞ்சால் எது எதெல்லாம் வந்து மார்க் எடுக்க முடியுமோ அதையும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து விஜயலட்சுமி ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னாங்க. ஏன் நீங்கள் வந்து மும்தாஜிக்கிட்ட முரண்படுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது விஜயலட்சுமி சொன்ன வார்த்தை, வெளியில் வந்து பார்த்துட்டு வந்தேன், வெளியில் வந்து பார்த்துட்டு வந்தேன்ற கேக்குறப்ப முத நாள் வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லா டாஸ்கையும் வந்து அவங்க பேர் என்ன விஜயலட்சுமி அவங்களுக்காக பண்ணாங்க, சாணியில் இறங்கினாங்க, எல்லாமே ஓகே. அதில் இன்னொன்று சாணியில் இறங்குறது வந்து இப்போ கூட வந்துரு, இப்போ கூட வந்துரு, இப்போ கூட வந்துருன்றது வந்து எனக்கு இன்னும் போலியே தான் இருந்தது. கஷ்டமான ஒரு மனசு கஷ்டமா இருந்தா ஒரு பொண்ணு சாணியில இறக்கி தான் நம்ம வாழணும் அப்படின்னா அவங்க இறக்கவே கூடாது. அதே மாதிரி உடல்நிலை கருதி ஏன் வந்து ரித்விகாவும் விஜயலட்சுமியும் கேட்கறாங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம். அதே மாதிரி நைட்டு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல நான் வந்து மற்றவங்கன்னா என்னது என்ன வந்து ஸ்கின்ல எது பிரச்சனை வரா மாதிரியோ சம்திங் லைக் தட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இருந்தால் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ விட்டு கொடுத்தல் டாஸ்க், நீ எனக்கு ஒன்று விட்டு கொடுத்தா நான் ஒன்று விட்டு கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து ஐசு வந்து தப்பே சொல்லட்டும், சென்ட்ராயனை வந்து பொய்யே சொல்லட்டும், பொய்யே சொல்லியே வந்து உள்ளார வைக்கிறதுனே வச்சுக்காங்க. ஆனால் அது வந்து செஞ்சுது, இப்போ வந்து அவருக்கு வந்து முடிவை கொடுக்குறேன் அன்றைக்கி சொல்லிச்சு, அதே மாதிரி அவருக்கு வந்து கொடுத்தாங்க முடியை வந்து நீங்கள் அந்த பொண்ணு கொடுத்துருச்சு. டாஸ்க் வந்து இவர்கிட்டே போனதுனால இப்போ அது கொடுத்துருச்சுன்னு வச்சுக்காங்க. இதுவே என்னென்னா கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கணும் அந்த பொண்ணுன்றதுக்காக கூட இந்த விஷயத்தை வந்து அவருக்கே கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து சாணியில் இறங்குது. இப்போ விஜயலட்சுமி வந்து காப்பாற்றப்படணும்னா மும்தாஜ் சாணியில் இறங்கினா இவங்க இறங்குவாங்களா? இறங்க மாட்டாங்க. இதுதான் அவங்க நேற்றே சொன்ன விஷயம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மி, அதனால் நான் இறங்க மாட்டேன்னு. அப்போ உனக்காக இறங்கினவங்களுக்கு இன்னொருத்தவங்க நீ இறங்கி தானே ஆகணும். அப்போ நான் சாணியில் இறங்கல, எனக்காக நீ இறங்கினா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னுடுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லி சொல்லி தப்பிச்சுட்டு வராங்க அப்படின்றது தான் ஹவுஸ்மேட் வந்து நிறைய பேர் வச்சு ஃபஸ்ட்டுலேருந்து அவங்க மேலே வச்சுட்டு வர குற்றச்சாட்டு. ஸோ இது அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது அது அவங்களுடைய திறமை சார்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நேற்று நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து என்னது ஐஸ்வர்யா வந்து போய் சொல்லிடுச்சு, எப்படி என்னால் ஏற்றுக்கவே முடியல, சே இப்படிலாம் இருக்கலாமா அப்படினாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இதே ஐஸ்வர்யா வந்து நீங்கள் வந்து என்னென்னா அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் வந்து அப்படியே பதறி துடிக்கிறீங்க. ஒருத்தவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க வந்து அரசு சொத்தை வாங்கக்கூடாதுன்னு சத்தியப்பிரமாணம்லாம் எடுத்துட்டு தான் வந்தாங்க. அவங்க அரசு சொத்தை வாங்குறாங்க, டான்ஸின் ஒரு அரசு சொத்தை வாங்குறாங்க, அதில் இவங்க கைப்பட கையெழுத்து போடுறாங்க, வழக்கு நடக்குது, அவங்க வந்து கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போது இந்த கையெழுத்து யாருன்னு கேட்குறாங்க, எண்ணிது இல்லவே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொன்னார்னா, அம்மா உன் பதவிக்கு வந்து இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க?
எவ்வளோ பெரிய வழிகட்டின பொய் அது ஆக்சுவலாக. ஒரு என் கையெழுத்தே இல்லைன்ட்டாங்க அவங்கள ரெண்டு வாட்டி. நம்ம முதலமைச்சராக பண்ணலையா, முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்க்கலையா? அப்போ யார் மேலே நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கோபங்களையும் எங்கே வெளிப்படுத்துறீங்க? இயலாதவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து வெளிப்படுத்துறீங்க, உங்கள் அறத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இல்லையா? சும்மா அது மாதிரி தான் ஒரு விஷயம், அதான் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ அது ஒரு மேட்ரு. அது மாதிரி நேற்று வந்து எல்லாருமே வந்து ரித்விகா ஏன் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜாக்கி ரித்விகா வந்து சென்ட்ரா எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து கடைசியாக வந்து ரித்விகா என்ன ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுறப்ப இந்த அந்த வாட் இஸ் தட் இன்ட்ராகேஷன் கூப்பிடுறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க, இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை ரித்விகா, நீயே சொல்கிறதுனால ஏன் நல்லா கேடுங்க, ரித்விகா தான் தங்கம்லாம் கிடையாது. இல்லை ரித்விகா, நீ இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் எல்லோரும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இயல்பாகவே வந்து யாருக்காக இருந்தாலும் இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இவரை பற்றி பேசினா நமக்கு பிரச்சனை தான் வரும், இவர் தேவையில்லாமல் நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தோணும். யாரும் பொழுது அமைதியாக தான் இருப்பாங்க. இன்னொன்று அவங்கள செய்யணும் அவசியமே கிடையாது, சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சொல்லி கொடுத்தவங்களுக்கு மட்டும் நீ என்ன பண்ணிட்டேன், தங்கம் வாயிரம் அது வேற, அது ஒரு போய் சொன்னதுமே அந்த பொண்ணு முடிவெட்ட ஒத்துக்குச்சு. அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வெளிப்படுத்தினார் தெரியுமா? அதை இதை விட இவர் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது இவருக்கு வந்து டாஸ்க்கை படித்து காமிச்சதுலேருந்து இவருக்கு இவருக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு தான் வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுது. அது வந்து டேனிக்கு வந்து எதிராகவே மாறிச்சு இந்த பொண்ணு. அதனால் டேனிக்கிட்ட வந்து எதிராகவே மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியும் கட்டு வந்து தங்கம் வைரம் அதுதான் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது? சரி, அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இவங்க ஏன் அங்கே செய்யலை, இவங்க ஏன் அங்கே குரல் கொடுக்கலை அப்படின்னா அது இதுதான். இன்னொன்று வன்மையாக நான் கண்டிக்கிறேன், இந்த டாட்டு அது வந்து அது அந்த பர்மனெண்ட் டாட்டு வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அது ஏற்றுக்கூடிய விதை கிடையாது. என்ன தான் கேமாக கூட இருந்துட்டு போட்டோம், ஒரு உடல் துன்புறுத்த அளவுக்கு வந்து அதை வந்து போடுற அளவுக்கு அதுவும் விருப்பம் இல்லாமல் அதை டாஸ்க் மூலமாக தான் நிறைவேற்றணும்னா அப்போ அது எல்லாருக்கும் நீங்கள் பண்ணிவிடுவீங்களா? சரி, இது இந்த பொண்ணுக்கு சொல்லிட்டீங்க, இதே மாதிரி எல்லாருமே டாஸ்க் ஒத்துக்கிட்டு வரணும்னா எல்லாருமே இப்போ ஒத்துக்குவாங்களா? அதை இப்போ இந்த பொண்ணு அது வந்து ஒத்துக்குச்சு, இப்போ இதே டாஸ்க் தான் எல்லாருக்குமேப்பா, எல்லாம் ஒத்துக்குவாங்களா? இல்லை நீங்கள் எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ நிச்சயமாக அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் அது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரித்விகா பார்த்தீங்கன்னா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் தான், நிறைய டாஸ்கில் வந்து அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குப்பையை போடுறது தான் ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. பட் ஆனால் ரித்விகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார குழம்பு எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. இல்லை, நைட்டு 10 மணிக்கு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தூக்கி நீச்சல் குளத்தில் போட்டு அந்த பொண்ணு வந்து சிரிச்சிடுச்சுன்றதுக்காக அந்த அந்த டாஸ்கில் வந்து அந்த பொண்ணு எப்படி தெரியுமா போட்டு வாட்டி எடுத்துச்சு. அவங்க அவங்களுடைய நிலைப்பாடில் இருக்காங்க, எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வாய் தரத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை, அதே மாதிரி வந்து ரித்திகா மீது வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டுனா அவங்க எப்பயுமே வந்து அமைதியாக இருக்காங்க, எதுலேயும் ஆயை திறக்கிறதே கிடையாதுண்ணா. திறக்கிற இடத்துல திறந்துருக்காங்க, பேசுகிற இடத்துல பேசியிருக்கிறாங்க. அவங்க ஹானஸ்டாக இருக்கிறத வந்து பிபி இது பிக்பாஸ் நிர்வாகமே ஒத்துக்குச்சு. இருக்கிறதுலே ஹானஸ்டாக நேர்மையாக எல்லா டாஸ்க்கும் செய்கிறவங்க அவங்க அப்படின்றத பிக்பாஸ் வீடே வந்து ஒத்துக்கிட்டு அதில் ஒரு எபிக்ஷனே கொடுத்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அங்கே அடிபட்டு போகுது இல்லையா? சரி, இது எல்லா இடத்துலயும் உண்டு ஜாக்கி. இந்த டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்றத பத்தி சொல்ல இன்னொன்னு அது ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சொல்லுங்க டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு நல்ல முத்து சொல்றேன், சொல்லுங்க. ஓகே, அதாவது எப்படி நான் இது நம்ம ஆபீஸ்லயே நிறைய இடத்துல பாத்துருக்கோம். இப்ப நான் வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன். அந்த கம்பெனில எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, ஐ ஹாவ் டு கெட் ஒர்க் ஃப்ரம் பீப்பிள். இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் வேற ரோல். பட் அப்போ இருக்கிறப்ப எப்படின்னா, பசங்கள்கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பசங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலா பழகுவோம். மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும், அந்த பசங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கு தானே வராங்க அப்படின்றது. இந்த டைம் ஸ்டடிலாம் நான் பார்க்கவே மாட்டேன். பட் நான் இருந்த கம்பெனிகள் எல்லாத்துலேயுமே டைம் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. நீ பிரேக் இத்தனை நிமிஷத்துக்குலேருந்து இத்தனை நிமிஷம் போகிற அப்படிங்கிறத கூட நோட் பண்ணி அதை வந்து நாங்கள் மேனேஜராக போய் அவங்கள்ட்ட கேட்கணும், எதுக்கு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வேலை முடியுதா அவ்வளோதான். பட்டு நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என் டீமில் இருக்கிற பசங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. சுதா தானே, சாரி, என் டீமில் இருக்கிற பசங்க ஜாலியாக தான் இருப்பாங்க, நம்ம மேனேஜர் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. பட் அதே பசங்க வேறு ஒருத்தருக்கு ரிப்போர்ட்டியாக மாறும்போது என்ன அப்படின்னா, பதறி அடிச்சு வேலை செய்வாங்க. நம்மளுக்கு அந்த இதுவே பண்ண மாட்டோம். லீவு கன்சிடரேஷன்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கன்சிடரேஷனை வந்து எப்படின்னா, அதை டேக் இட் ஃபார் கிராண்டட், அதுதான் அந்த வார்த்தை, கரெக்டான வார்த்தை அதுக்கு, அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து, இது நமக்கு நல்லது செய்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம நிறையா உழைக்கணும் அப்படின்னு எந்த பேருமே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸே வச்சுருக்கேன், நல்லவனாக இருப்பது என்பது தகுதி எழுப்பு. அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை நல்லவனாக இருப்பது தகுதி எழுப்பு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அது ஒன்று. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷலாக வந்து ஒரு
ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெசேஜில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட வச்சது வந்து மீனாட்சியினுடைய மெசேஜஸும் அவங்க அனுப்பிச்ச அந்த வாய்ஸ் நோட்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இன்னும் நிறைய பொறுப்புகள் இன்னும் நிறைய வந்து ஓடணும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது வந்து ஒரு புஷ்ஷிப்ஸாக அது கொடுத்துச்சு வந்து இந்த இடத்துல வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் கம்யூனிட்டியில், என்ன ஏன் வந்து வாதியார் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரே ஒரு தான் சொல்லுவேன், எனக்கு வந்து அந்த மாதிரி நடிக்க தெரியாது, அது வந்து ஒரு சட்டத்திட்டங்களோடு ஒரு வாழற வாழ்க்கை, எனக்கு ஒரு தம்மடிக்க முடியல, ஒரு பிடிச்சா வந்து ஒரு பீர் அடிக்க முடியல, கெட்ட வார்த்தை வந்து பேச முடியல, அதுக்குன்னு ஒரு ஒரு க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் வந்து ஒரு 5 வருஷம் இருந்தால் அதுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இதில் என்ன இன்னும் ஒரு ஏன் கோராமையை கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு மாதமும் வந்து சம்பள தினத்தன்று மட்டும் நாங்கள் மீட் பண்ணுவோம், மற்ற நாள்லாம் அப்போலாம் மீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப ரெகுலராக. ஸோ சம்பள தினத்தன்று மீட் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பீச், யூஸ்வலாக பீச்சுக்கு போவோம், அவங்க ஏன் அந்த பீச்னா கூட அங்கே தான் இவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு கடைக்கு போவோம், அந்த கடையில் போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம், இவ்வளோதாங்க. அந்த பீச்சுக்கு வானா, ஐயோ பசங்களாம் இருப்பாங்க, பசங்களாம் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது, அதெல்லாம் வராத அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் ஜாக்கி. ஸோ இந்த பார்சல் இன்றைக்கி ஒரு பார்சல், அது வந்து என்னென்னா உலக சினிமா புத்தகம், அது வந்து பிரபு பிரதீப் செல்லதுரை அவர் வந்து தம்பி, அவர் ஃபேஸ்புக்கெலாம் உலக சினிமாக்கள் பற்றி எழுதிட்டு இருந்தார், அவர் வந்து புத்தகம் பார்சல் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறாரு, ரொம்ப நன்றி. ஸோ மிக சாதாரணமாக எழுத ஆரம்பித்தார், இப்போ 2 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிட்டுருக்கிறப்ப வந்து நடுவில் நிறுத்தினார், அப்போ நான் சொன்னேன் தயவு செய்து நிறுத்தாதீங்க எழுதுங்க, ஏன்னா நான் எழுதணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, என்னோடய எழுத்து வந்து இது யூடியூப் ஆரம்பித்தப்பறம் சுத்தமாக பெண்டிங்கில் போயிடுச்சு, பட் எழுதுறது வந்து எழுதி நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து இன்னைய வரலையும் வந்து அவர் வந்து தன்னுடைய புத்தகங்களில் வந்து குறிப்பிடுறது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது இது 2 புத்தகங்களும் அவர் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு, அதே மாதிரி புத்தகங்களையும் நம்மளுடைய பெயர்களை வந்து குறிப்பிட தவறுவதில்லை, அந்த அன்புக்கு மிக்க நன்றி பிரதீப் செல்லதுரை. ஸோ ஜனனியோட புருவத்தை பற்றி பேசியவன் அது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு, யாருடைய அழுகை வந்து யாருடைய வந்து அழகுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வந்து சிதைக்கிறது தான் வந்து பிபாஸுடைய மோட்டிவேஷன், பட் அது கொஞ்சம் இது காரணமே வந்து ஒரு விதத்தில் நீங்கள் தான் ஜாக்கி, ஒரு நாளும் அந்த கண்ணு இருக்கு பாருங்க, இப்படி பார்த்து அந்த குட் மார்னிங் சொல்றது இருக்கு பாருங்கன்னு சொன்னதை பிக் பாஸ் வந்து கரெக்டாக கவனிச்சிட்டாரு. எனக்கு பயங்கர தூக்கம் வருது, எனக்கு பெரிய ஒரு ஜோஷே இல்லாம தான் இந்த ஆக்சுவலாக ஏதோ போயிட்டு இருக்கு. பட் இன்னும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும், சென்ட்ராயின் போய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து உன் முடிவை வந்து கட் பண்ணிடணுமா அப்படின்ட்டு, ஒரு பார்வை வந்து ஐஷு பார்த்துச்சு, எனக்கு என்ன சத்தியமா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் அப்படி பார்த்தது கிடையாது, பட் அவர் ஒரு பார்வை லுக்கு பார்க்கும்போது சமந்தா வந்து நீதானே என் பொண்ணு வசந்தத்தில் வந்து குனிஞ்சிட்டு ஒரு பார்வை பார்ப்பாங்க, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லுக் லைக் வந்து சமந்தா ஃபேஸ் ஒரு ரெசம்பிளன்ஸ் வந்து அந்த ஷார்ட்டில் பர்டிகுலர் ஷார்ட்டில் முடிவு கொடுக்கணும் அப்படின்னு போய் ஒரு கேட்கும்பொழுது அதை பார்த்த பார்வை ரொம்ப நல்லா இருந்தது. ஜனனி மட்டும் வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஷு வச்சுக்கோங்களேன், பட் வழக்க மாதிரி ஐஸ் வந்து அது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அது வந்து பேசுகிறதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தது. இன்றைக்கு பாடல் ஹலோ இதை சொல்லி முடிச்சுட்டேன் நான், அதாவது ஜனனி மட்டும் வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் ஐஷுக்கு கண்ணை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஏயா ஒரே ஒரு புருவத்தை ப்ளீச் பண்ண உடனே டப்புன்னு ஐஷுக்கு தாவிட்டியான்னு கேட்பாங்க. அதாவது கொளுத்தி விடாதீங்க, சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லுதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இந்த ஷாட்டு அந்த சாணி ஷாட்டில் கூட வந்து விஜயலட்சுமி வந்து இறங்கி ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தா போதும் மல்லல்ல படுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயலட்சுமி சொன்ன கவலைதான் இருக்கு, இப்போ படுக்க வச்சாங்க அதுக்கு அடுத்து ஒரே ஒரு முக்கியம் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அதே பிக் பாஸ் என்னால முடியாது சொன்னா அவர் செய்ய வச்சிருவாரு, அது தெரியாம நீயே கத்துக் கொடுக்குறியாமா அப்படின்னு ஜனனி சொல்லிச்சு. அதே மாதிரி இது பாலாஜி என்ன சொன்னாப்லன்னா, நம்ம புதினா சட்னி அரைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்றது வரையாமல் எந்த இடத்துல கேள்வி கேட்குறேன் மாதிரி போச்சு. பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, மாமாவும் பொண்ணை கூட ஒரு பாட்டு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அந்த சாணி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் நிஜமாலுமே அந்த இடம் கொஞ்சம் லைட்டாக்குனாங்க எல்லாருமே, அதாவது மும்தாஜ் வந்து அந்த இடத்த ஒரு மாதிரி பரபரப்பாக வச்சுருந்தாங்க, பிடிக்கலையா எனக்கு புரியுது அப்படிலாம் தான் பேசிட்டு இருந்தாங்க, பட் இவங்கெல்லாம் வந்தோடனே ஒரு கலாய்ப்பு ஒரு ஸ்போர்ட்டிவாக அந்த இடம் ஆயிடுச்சு, நல்லா இருந்தது. அதே மாதிரி நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே வந்து யாருமே வந்து அது நாற்று அடிக்குதுங்கிற மாதிரிலாம் மூக்க பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சீன் எல்லாம் கிரியேட் பண்ணல. ஸோ பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கண்ணில் தண்ணி தர தரையாக ஊற்றிட்டு தான் இருந்துச்சு, ரைட். பட் நாங்களும் எச்சை பெறட்டுமோ சாணி வச்சு பெறட்டுவோம் ஜாக்கி, அது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்போ வந்து எங்கள் தாத்தா வீட்டிலலாம் அதை பண்ண சொன்னாங்கன்னா, வி ஹாவ் டு பவு வி ஆர் பவுண்ட் டு டூ இட். ஓகே, இன்றைக்கி ஒரு காமெடி நடந்தது மக்களே கேளுங்க,
முதல்ல ஒரு தடவை கேமரா வச்சோம், மைக்கு போட்டோம், ஆனால் மைக் ஆன் பண்ணவே இல்லை. அது ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசியிருந்தோம், முடிஞ்சு போச்சா கதை. ஆடியோ கிடையாது, எல்லாம் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது பார்த்தா வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆடியோவே இல்லை. முடிஞ்சிச்சு, சரி அடுத்த தடவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்ன காமெடி பண்ண ரித்திகா வந்து பர்மனண்டா வந்து பிக் பாஸ்னுடைய அந்த ஐயை வந்து குட்டிட்டாங்க. அது என்னதான் கேமா இருந்தாலும் பர்மனண்டா ஒரு விஷயம் உடம்புல பதிக்கிற மாதிரி இருக்கிறது, டாஸ்கா எடுத்து வந்தது சரியா தப்பா, இதுதான் நம்முடைய கேள்வி. வேற என்ன, இந்த இன்ஸ்டாபால் ஆப்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை டவுன்லோட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்காங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.